ஹாய் விவோஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தமிழகத்தின் புதிய ஆளுநர் ஆகும் ஸ்ரீதரன் பிள்ளை கையெழுத்திட்ட ஜனாதிபதி குசையில் திமுகவினர். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர் என் ரவி 2021 ஆண்டு செப்டம்பர் 18 தேதி பதவியேற்றார். இவர் தமிழ்நாடு ஆளுநராக அறிவிக்கப்பட்ட முதலே திமுக கூட்டணி கட்சியினர் தொடர் விமர்சனங்களை அவர் மீது முன்வைத்து வந்தனர். ஆளுநராக வந்த பிறகு திமுக அரசோடு பல விஷயங்களில் முரண்பட்டு தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி போல் செயல்படுகின்றார் என்ற குற்றச்சாட்டும் ஆளுநர் மீது எழுந்துள்ளது. தமிழ்நாடு தமிழகம் என்ற பெயர் சர்ச்சை, திராவிடம் குறித்த கருத்து, மசோதாவை நிறுத்தி வைப்பதாக எழும் குற்றச்சாட்டு, அரசு தயாரித்த உரையில் சில பகுதிகளை சட்டப்பேரவை வாசிக்காமல் விட்டது என பல விவகாரங்களில் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையேயான சர்ச்சை போக்கு அதிகரித்தது. சமீப காலமாக நடந்த செந்தில் பாலாஜி விவகாரமும் இதில் இணைந்து விட்டதுதான் சொல்ல வேண்டும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி இலக்கா இல்லாத அமைச்சராக தொடர வேண்டும் என ஆளுநருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் அனுப்பினார். ஆளுநர் அதை ஏற்க மறுத்தார். செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் இருந்து நீக்குவதாக அறிவித்தார். இவருடைய அறிவிப்பு தமிழகத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனால் ஆளுநர் உடனடியாக அந்த அறிவிப்பை நிறுத்தி வைப்பதாக கூறினார். அதே வேளையில் அமைச்சரவையில் நீக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலினும் தெரிவித்தார். இருவருக்கும் இடையே கடின மோதலும் ஏற்பட்டது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை பெற்று நேற்று தமிழகம் திரும்பினார் ஆர் என் ரவி. இந்த நிலையில் ஆர் என் ரவி டெல்லியில் இருக்கும் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஆளுநரின் செயல்பாட்டை பற்றி கிட்டத்தட்ட 15 பக்க அளவில் புகார் கடிதம் அனுப்பினார். ஏற்கனவே ஆளுநரை நீக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு ஸ்டாலின் அனுப்பிய இந்த கடிதம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. மேலும் புகார் கடிதத்தில் ஸ்டாலின் குறிப்பிட்ட கருத்துக்கள் அனைத்தும் நியாயமானதாக இருப்பதாக திரௌபதி முர்மு தரப்பில் இருந்து சொல்லப்பட்டது. இதனால் ஆர் என் ரவியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ஆளுநர் ரவி ஒரு மாநிலத்தின் ஆளுநராக இருந்த பொழுது அங்குள்ள கட்சியினரிடமும் இப்படிதான் மோதலில் ஈடுபட்டு பணிமாற்றம் செய்யப்பட்டார். மீண்டும் இவருடைய புகார்கள் தொடர்ந்தால் ஆளுநர் பதவியில் இருந்து ஆர் என் ரவியை நீக்கினால்தான் தமிழகம் அமைதியாக இருக்கும் என்று திரௌபதி முர்மு முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதனால் தற்பொழுது ஆர் என் ரவி பதவியில் இருந்து நீக்கிவிட்டு தற்பொழுது தமிழகத்தின் புதிய ஆளுநராக ஸ்ரீதரன் பிள்ளை என்பவரை நியமிக்க முடிவெடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. மேலும் அதற்கான உத்தரவு ஆவணங்கள் அனைத்திலும் திரௌபதி முர்மு அவர்கள் கையெழுத்திட்டு விட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த செய்தி திமுகவினரிடையே சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.